சில்ட்ரன் லாஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் டைவர்சிட்டி பற்றி பார்த்தோம், இந்த மத வேறுபாடு. ஸோ டிஃப்ரெண்ட் ரிலீஜியன்ஸ், பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ரிலீஜியன்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக அவங்களோட ஃபெஸ்டிவல்ஸ் செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். இந்த மாதிரி தான், ஃபார் எக்ஸாம்பிள் பொங்கல், தீபாவளி, ஓணம், மிலாடி நபி, கிறிஸ்மஸ், புத்த பூர்ணிமா. ஸோ டிஃப்ரெண்ட் ரிலீஜியனில் இருக்க பீப்புள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு சி லிங்குஸ்டிக் டைவர்சிட்டி. ஸோ லிங்குஸ்டிக் டைவர்சிட்டி மீன்ஸ் லிங்குஸ்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் லாங்குவேஜ் டிஃப்ரென்சஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அக்கார்டிங் டு சென்சஸ் ஆஃப் இந்தியா 2001, இந்தியா ஹேஸ் 122 மேஜர் லாங்குவேஜஸ் அண்ட் 1599 அதர் லாங்குவேஜஸ். ஃபோர் மேஜர் இந்தியன் லாங்குவேஜ் ஃபேமிலி ஆர் இண்டோ ஆரியன், டிராவிடியன், ஆஸ்ட்ரோசியாஸ்டிக் அண்ட் சைனோ டபிச்சியன். தமிழ் இஸ் த ஓல்டஸ்ட் டிராவிடியன் லாங்குவேஜ். ஸோ ஹிஸ்டோரிக்கலி த போர்ச்சுகீஸ், த டச், த பிரிட்டிஷ், த டேனிஷ் அண்ட் த ஃப்ரெஞ்ச் கேம் ஃபார் இந்தியா ஃபார் ட்ரேட் அண்ட் த ஆக்குபேஷன் ஆஃப் இந்தியா ஆர் சம் பார்ட்ஸ் ஆஃப் இட் ஹேஸ் லெஃப்ட் பிஹைண்ட் அ சர்டன் இம்பேக்ட் அப்பான் த கல்ச்சர் அண்ட் லாங்குவேஜ் ஆஃப் த பீப்புள். பிகாஸ் ஆஃப் த பிரிட்டிஷ் ரூல்ட் ஓவர் த என்டையர் கண்ட்ரி ஃபார் ஓவர் 300 இயர்ஸ் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் இன் 1947, த இங்கிலீஷ் லாங்குவேஜ் கெயின்ட் ப்ராமினன்ஸ் இன் இந்தியா. இன் டியூ கோர்ஸ் இங்கிலீஷ் ஹேஸ் எமர்ஜ்ட் ஆஸ் அன் இம்பார்ட்டன்ட் லாங்குவேஜ் அண்ட் எ மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ். இட் இஸ் வைட்லி யூஸ்ட் இன் அஃபீஷியல் கம்யூனிகேஷன் அண்ட் டெய்லி லைஃப். ஸோ லாங்குவேஜ் டிஃப்ரென்சஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 122 மேஜர் லாங்குவேஜஸ் சொல்கிறாங்க. அதர் லாங்குவேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1599 லாங்குவேஜஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபோர் இந்தியன் லாங்குவேஜ் ஃபேமிலிஸ் அப்படின்னு யார் யார் சொல்கிறாங்கன்னா, இந்த இண்டோ ஆரியன், தென் டிராவிடியன்ஸ், தென் ஆஸ்ட்ரோசியாஸ்டிக் அண்ட் சைனோ செபேஜன். இதெல்லாம் வந்து ஃபோர் மேஜர் லாங்குவேஜ் ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தமிழ் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான டிராவிடியன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஃபார் ட்ரேட், அதான் வியாபாரம் பண்ணுறதுக்காக வந்தாங்க இல்லையா, அந்த டச் பிரிட்டிஷ்காரங்க, டேனிஷ், போர்ச்சுகல்லேருந்து வந்தாங்க இல்லையா, அவங்களில் ஒரு சிலர் வந்து இங்கேயே இருந்துட்டாங்க வேலைக்காக, அப்படியே இருந்துட்டாங்க. அவங்க விட்டுட்டு போன அந்த அந்த கல்ச்சர், அந்த லாங்குவேஜ், அதெல்லாம் வந்து இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 100 இயர்ஸ் பிஃபோர், சாரி, ஓவர் 300 இயர்ஸ் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1947 த இங்கிலீஷ் லே. ஸோ அதுக்கப்புறம் அவங்களாம் இந்த விட்டுட்டு போன அந்த வேலையோ இல்லை அவங்களோட லாங்குவேஜ், அவங்களோட ரிலீஜியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே வந்து இட்ஸ் கெயின்ஸ் ப்ராமினன்ஸ் இன் இந்தியா, அது அப்படியே இருந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து அது ஒரு லாங்குவேஜாக, ஒரு இம்பார்ட்டன்ட் லாங்குவேஜாக கொண்டு வந்தாங்க. கண்டிப்பாக இங்கிலீஷ் கண்டிப்பாக இருந்தாகணும் ஸ்கூல்ஸில், காலேஜஸில், அது வந்து இங்கிலீஷ் மீடியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு வந்தாங்க இங்கிலீஷை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ன்றது ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு டெய்லி லைஃப்பில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டாப் 5 லாங்குவேஜஸ் ஸ்போக்கன்னு இந்தியா. ஸோ ஆஸ் பர் இது வந்து பார்த்தீங்கன்னா 2001 சென்சஸில். ஸோ ஹிந்தி பார்த்தீங்கன்னா 41.3% பீப்புள் டோட்டல் பாப்புலேஷன். பெங்காலியில் பார்த்தீங்கன்னா 8.10%, தெலுங்கு 7.19%, தென் மராத்தி 6.99%, தமிழ் 5.91%. கல்ச்சுரல் டைவர்சிட்டி என்னெல்லாம் டிஃப்ரென்சஸ் இருக்குன்றதை பற்றி பார்க்கலாம். கல்ச்சுரல் மீன்ஸ் கலாச்சாரம். த டேர்ம் கல்ச்சர் ரெஃபர்ஸ் டு த கஸ்டம்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் ஆஃப் பீப்புள், தேர் லாங்குவேஜ், தேர் ட்ரெஸ் கோட், டிசைன், ரிலீஜியன், சோஷியல் ஹேபிட்ஸ், மியூசிக், ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். ஸோ கலாச்சாரம் என்னென்னலாம் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேர் லாங்குவேஜ், அது அவங்களோட ட்ரெஸ் கோடு, அவங்களோட ரிலீஜியனு, மியூசிக்கோ, இல்லை அவங்களோட ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் பொறுத்தோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த கல்ச்சர் ஆஃப் அ குரூப் ஆஃப் பீப்புள் இஸ் ரெஃப்ளெக்டட் இன் த சோஷியல் பிஹேவியர் ஆஃப் இன்ட்ராக்ஷன்ஸ். த குரூப் ஐடென்டிட்டி போஸ்டர் பை சோஷியல் பேட்டர்ன்ஸ் இஸ் யூனிக் டு ஏ குரூப். ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் ஆர் இன்டிகிரல் பார்ட் ஆஃப் எவ்ரி கம்யூனிட்டி. It develops as a part of culture and tradition of community. Each of the 29 states and 7 union territories of India has rich traditions and unique ways of artistic expression.
ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, பிரட்டிஷர் டெம்பிள், சென்ட் தாமஸ் கேத்தட்ரல், பேசிலிக்கா சென்னை, தென் தாஜ்மஹால், சாஞ்சி ஸ்டூபா, தென் குண்டாரிய மகாதியோ டெம்பிள், தென் கோனாக் சன் டெம்பிள், தென் திதில்வாரா ஜெயின் டெம்பிள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ஆர்கிடெக்சரோட நிறைய ஆர்ட்லாம் பண்ணியிருப்பாங்க இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா. ஸோ ஈச் ஆஃப் அந்தந்த இது யூனியன் டெரிட்டரிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த ஒரு ஒரு தனித்துவமான ஸ்பெஷல், அது அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பெஷலாக வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அமைச்சிருப்பாங்க. பாப்புலர் டான்சஸ் ஆஃப் இந்தியா இன் ஏன்ஷியன் டைம்ஸ் டான்ஸ் வேர் கன்சிடர்ட் ஆஸ் டு வே செலிப்ரேட் வர்ஷிப் ஆல்சோ ஆஸ் கெஷர் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங் அண்ட் ஜாய். டான்சஸ் ஆஃப் இந்தியா ரெஃப்ளெக்ட் கல்ச்சரல் ரிச்னஸ். மியூசிக் அண்ட் டான்ஸ் கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். There are several types of music practiced in India. The Hindustani music, Carnatic music, classical, Tamil music, folk music, Lavani, Ghazal are some of them. There are songs from various languages composed by blending different forms of music. So popular dances of India. India le pathina nariya dances irukkunu solittu listed panirukanga. டான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஆடுறதுக்கு மட்டும் இல்லை, கடவுளை வணங்குறதுக்கும் சரி, ஒரு ஜாலியாக இது பண்ணுறது என்ஜாய் பண்ணுறதுக்கும் சரி, எல்லாத்துக்கும் வந்து டான்ஸ் வந்து ஆடி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தெர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மியூசிக், நிறைய மியூசிக்ஸ் வந்து இந்தியாவில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சில ஹிந்துஸ்தானி, கர்நாடிக்கு, ஃபோக்கு, அதெல்லாம் ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சாங்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ், அந்த டிஃப்ரெண்ட் சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லாங்குவேஜஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டான்சஸ் இன் இந்தியா. ஸோ ஃபோக் டான்சஸ் ஆஃப் இந்தியா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பாப்புலர் டான்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தேர்க்குடி, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம், இதெல்லாம் இவ்வளோ டான்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் பாப்புலர் டான்ஸு. கேரளாவில் பார்த்தீங்கன்னா தெய்யமோ மோகினி ஆட்டம், அது வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. தென் பஞ்சாப்ல பார்த்தீங்கன்னா பாங்க்ரா அப்படின்ற டான்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா தும்ஹால் அப்படின்ற டான்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்றாங்க. குஜராத் கர்பா அண்ட் தாண்டியா டான்ஸ் ரொம்ப ஃபேமஸ். ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா கல்பேலியா அண்ட் கூமர் அப்படின்ற டான்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். உத்தரப்பிரதேஷில் பார்த்தீங்கன்னா ராஸ்லீலா அண்ட் சோலியா அந்த டான்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். அஸ்ஸாமில் பார்த்தீங்கன்னா பிஹு அப்படின்ற டான்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். யூனிட்டி இன் டைவர்சிட்டி. Though diversity is visible in every aspect of life in India, we are united by the spirit of patriotism. Symbols such as national flag and national anthem remind us of our great nation and need to stay united. Celebration of landmark events such as Independence Day, Republic Day and Gandhi Jayanti every year brings us together and keeps the spirit of one nation alive within us. India is known for unity in diversity. This phrase was coined by Jawaharlal Nehru, the first Prime Minister of independent India, in his book Discovery of India. India has a multicultural society. India evolved as a single nation through common beliefs, customs and cultural practices. The freedom struggle and the drafting of our constitution stands as ample evidence to the spirit of unity of India. So unity in diversity. என்னதான் வேற்றுமை இருந்தாலும் லாங்குவேஜஸ்லேயும் சரி, ரிலீஜியஸ்லேயும் சரி, கல்ச்சர்லேயும் என்னதான் வேற்றுமை இருந்தாலும் யூனிட்டியாக தான் இருப்போம், யூனிட்டியாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேற்றுமையில் ஒற்றுமை. ஸோ அது எதுலன்னு பார்த்தீங்கன்னா த ஸ்பிரிட் ஆஃப் பேட்ரியாட்டிசம், தேசப்பற்றல. ஸோ சிம்பிள்ஸ் சச்சஸ் பார்த்தீங்கன்னா இந்த நேஷனல் ஃப்ளாகு, நேஷனல் ஆந்தம் பார்த்தீங்கன்னா வில் ரிமைண்ட் அவர் கிரேட் நேஷன் அண்ட் திஸ் வில் பி நீட்ஸ் டு ஸ்டே யுனைடட். இந்த இதில் இந்த தேசப்பட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே யூனிட்டியாக தான் இருக்கிறோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த இதில் செலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த இண்டிபெண்டன்ஸ் டே
தேசப்பற்றல இது உள்ள செலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டே, காந்தி ஜெயந்தி. ஸோ இதெல்லாம் வந்து திஸ் வில் பி ஸ்பிரிட் ஆஃப் ஒன் நேஷன் அலைவ் வித்இன் அஸ். தேங்க்யூ சில்ட்ரன்.